Morning, Sir. मनिधने दैवम नाम सिंधिकेर वार्ते मनिधने दैवम अल्लद दैवत्तिनुडैये மாற்றமாக வந்தது என்பதை பற்றிய ஒரு பெரும் சிந்தனை. மனிதன் இறைவனை பல்வேறு கோணங்கள்ல தேடிக்கொண்டிருக்கிறான். சிலை வடிவில் தேடினான், ஆங்காங்கே பெருமனைகளிலே சிறு சிறு கோயில்களிலே தேடினான், சற்று உயர்ந்து நின்று வெட்ட வெளியாக தேடினான், இன்னும் பல்வேறு கோணங்கள் அவனுடைய தேடல் தொடர்ந்தது. எல்லாம் தனக்கு கொடுப்பவனாக சிலர் நினைத்தான், அவன் இறைவனாக அவன் பாவித்துக் கொண்டான். அப்பா நான் கேட்டருளில் புரிதல் வேண்டும். வள்ளலார் சொல்றார், நான் கேட்டதெல்லாம் கொடுக்கணும். அப்படி சில பேர் இறைவனை தேடுகிறார்கள். இன்னும் சில பேர் தன்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்குபவனாக அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், துன்மா கருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத கால் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்குபவனாக இருப்பவன் இறைவன். இன்னும் சில பேரு தன்னுடைய பார்க்கின்ற பொருட்களில் எல்லாம் அவனை காணுகிற ஒரு பழக்கம் இருந்தது. இப்படி பல்வேறு வழிகளில மனிதன் இறைவனை தேடுகிறான். இன்னும் உயர்ந்த மகான்கள் அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரை வைத்து அழைத்தார்கள். இறைவன் என்பதற்கு ஆதிசங்கரர் பிரம்மம் என்று சொன்னார். மகாத்மா காந்தியடிகள் அதை சத்தியம் அல்லது உண்மை என்று சொன்னார். முகமது நபிகள் அல்லாஹ் என்று சொன்னார். ஜீசஸ் கிரைஸ்ட் பரமபிதா என்று சொன்னார். சித்தர்கள் சூனியம் என்றும் சுத்தவெளி என்றும் சொன்னார்கள். ஆழ்வார்கள் அதை பால் என்று சொன்னார்கள். இன்னும் பாரதி போன்ற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அதை அறிவு என்றும் சொன்னார். இப்படி இறைவனை வேறு வேறு கோணங்களில ஒவ்வொருத்தரும் தேடினார்கள். வெளியிலே தேடினார்கள், தான் காணக்கூடிய பொருட்களுக்குள்ளே தேடினார்கள். சில நேரங்களில் பஞ்சபூதங்களே இறைவனாக நினைத்தார்கள். அதற்குள் ஓடக்கூடிய காந்தத்தை இணைத்து நினைத்தார்கள். இப்படி இறை தேடல் என்பது மனிதனிடம் மிகப்பெரிய தேடலாகவே இருக்கும். இப்படி இவர்கள் தேடி தேடி வேதாந்திகள் பஞ்சபூத வரை வந்தார்கள், சித்தாந்திகள் உயிர் வரை வந்தார்கள். அதனுடைய நுண்ணிய நிலையிலே ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது எல்லாமே இந்த வெளியிலிருந்துதானே வருகிறது. எந்த தேடலும் இருந்தது. சில பேர் இந்த இயற்கையினுடைய இயக்கணங்களை எல்லாம் இறைவனுடைய தேடலிலேயே கொண்டு வந்தார்கள். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, காரிருள் வானில் விண்மினி பூக்கள் கண்ணில் படுவது எதனாலே, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வதும் எதனாலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் அறிந்திட வேண்டாமோன்னு கேட்டு. தண்ணீர் விழுவதும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல்லியது, மண்ணீர் போட்டது விதையெல்லாம் மரம் செடி கொடிய ஆவது யாராலே, கண்ணில் தெரியா சிசுவையெல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை,
எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு விசை இருக்கிறது. இப்படி இறைவனை அதனுடைய இயக்கங்களாக பார்த்தவர்களும் உண்டு. இப்படி அந்த தேடல் தொடர்கிறது. ஒரு வழியாக இவர்கள் தேடி தேடி எல்லாவற்றையும் தேடி தேடி சுத்த வெளிதான் இறைவன் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெளிதான் முப்பாலும் பாலாய் முகற்பாலும் சூனியமாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அறிவு செய்வது எக்காலம் நிகழ்ந்தோம். எல்லாமே பாலாக தெரிந்தது. வெளிக்குள் வெளியே மருந்து அல்ல, வெறியும் வெளியும் கடந்து விளங்கும் மருந்து. திருவருட்பாலம் ஏகம் அநேகம் பகர் வெளியனும் ஆகம சிறப்பே அருட்பெருஞ்சோதினார் வள்ளல். வித்தாய் மரமாய் வெளியாய் ஒளியாய் நீ சத்தா இருந்ததனம் அறியேன் பூரணம் என்றார் பட்டினத்தடிகள். இப்படி இந்த வெளிதான் வெட்ட வெளியாய் வேறு பல சக்திகளாய் கொட்டு முகிலாய் அணுக்கள் கூடி பிரிவதுமாயின் பாரதி சொல். இப்படி இவர்களுடைய தேடல் வெளிவரை வந்துவிட்டது. வெளியிலே வெளியிலிருந்துதான் எல்லாம் வருகிறது என்பதும் புரிகிறது. ஆனால் வெளி எப்படி தெய்வமாச்சுன்னு சொல்ல முடியும். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இப்பதான் மகரிஷிக்கு எல்லாரும் வெளிவரையும் வந்துட்டாங்க, வெளி தெய்வம்னு சொல்ல முடியல, வெளி எப்படி தன்னை மாற்றி கொண்டது என்று விளக்குவது கடினமாக நின்றார்கள். மகரிஷியுடைய தேடல் இங்கிருந்துதான் தொடங்கி. அப்ப இந்த வெளி வெளிக்குள் என்ன இருக்கிறது என்று மகரிஷி தேடுகிறார். அப்ப எல்லாருமே எழுதி வைத்திருக்கிறாங்க, அண்டத்தில் இருப்பதும் பிண்டத்தில் இருப்பதும் ஒண்ணுதான். அப்படியானால் இந்த இறைவனுக்கு என்ன தன்மைகள் என்று பார்த்தா, இறைவன் ஆக்கக்கூடியவனாக இருக்கின்றான், ஆக்கும் கடவுளாக இருக்கின்றான், காக்கிற கடவுளாக இருக்கின்றான், அழிக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்ற. அப்ப இந்த பிண்டத்திலே இந்த தன்மை எதற்கு இருக்கிறது என்று மகரிஷி பார்க்கிறார். இங்கே ஆக்கக்கூடியதாக ஒன்றை பலவாறாக மாற்றத்துக்கூடிய திறன் அறிவுக்கு இருக்கிறது. அது ஆற்றலை கைகொண்டு எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறது என்பதை உணர்கிறார். அப்படியானால் இந்த தன்மை வெளியிலும் இருக்க வேண்டும் அல்லவா என்ற அந்த தேடல் வெளிக்குள் அவருக்கு மிகப்பெரிய விளக்கங்களை கொடுக்கிறார். அப்படி தேடுகிற பொழுது அந்த வெளிக்குள்ளே அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, பற்றா இருப்பு என்ற தன்மை இருக்கிறது, காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்தார். பற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் பலம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். இந்த நான்கு தன்மைகள்ல எது தன்னை மாற்றக்கூடிய திறன் படைத்தது அப்படின்னு பார்த்தா, எல்லா இடங்களிலையும் அறிவு ஆற்றலை பயன்படுத்தி தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். சுத்த வெளியே இருக்கக்கூடிய அந்த அருப்பெரு பெரிய ஆற்றலை பேராற்றலை அறிவு பயன்படுத்திக் கொள்ளுகிறது. அந்த ஆற்றலை கொண்டு தன்னைத்தானே இருக்கியது, உடைத்தது, உடைத்து துகள்களாக மாற்றியது, துகள்கள் கூடி விண்ணாக்கியது, வெண்கள் கூடி அணுக்களாக மாறியது, அணுக்கள் கூடி மூலகங்கள் ஆகியது, மூலகங்களுடைய தொகுப்பு பஞ்சபூதங்களாக, அதிலிருந்து ஓரறிவாக, ஈரறிவாக, மூவறிவாக, நான்கறிவாக, ஐந்தாவது அறிவுடையதாக, ஆறாவது படைத்த மனிதனாக அந்த அறிவே தன்னை மாற்றிக்கொண்டு வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப அந்த அறிவுதான் மனிதனாக வந்திருக்கிறது. இங்கே இறைத்தன்மை என்பது அறிவினுடைய தன்மைதான் என்பதை நாம் பார்க்கின்றோம். கேள்வி, ஆக்கக்கூடியவன் ஆக இருக்க வேண்டும்,
காக்கக்கூடியவனாக இருக்கணும், அழிக்கக்கூடிய திறன் படைத்தவனாக இருக்கணும். இது மூன்றும் இந்த அறிவுக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டா, மனித அறிவுக்கு சாத்தியமான்னு கேட்டா, உலகத்துல கிரியேட்டர் என்பவன் இறைவன் தான். ஆனா மனித அறிவும் எந்த ஒன்றையும் மாற்றக்கூடிய திறன் படைத்ததாக இருக்கிறது. பாருங்க, வீட்டுல சின்ன சாதாரண பொருள் முதல் நீங்க பார்க்கலாம். வீட்டுல ஒரு சப்பாத்தி மாவு செய்து வைத்திருக்கிறான். தன்னுடைய குழந்தை வந்து கேட்கிறது, இன்னைக்கு என்ன டிஃபன்? சப்பாத்தி எனக்கு வேண்டாம். உடனே அந்த அம்மா சொல்லுது, சரி பரவாயில்ல, நான் அதை தோசையாக மாற்றி தருகிறேன், கரைச்சி தோசையா ஊத்தி. இல்ல இல்ல எனக்கு அதுவும் வேண்டாம், இது பூரியா செஞ்சு தரேன். இல்ல எனக்கு அதுவும் வேண்டாம், நான் அதை ஒரு ஸ்வீட்டா பண்ணித்தரேன். இப்படி ஒரே பொருளை பல பொருளாக மாற்றக்கூடிய திறன் மனித அறிவுக்கு. இனி இவ்வளவுதானான்னு கேட்டா, இது சின்ன விஷயம். பாருங்க, ஒரு இருசக்கர வாகனத்தை உருவாக்கியது மனித அறிவு. அதையே பின்னால மூன்று சக்கர வாகனமாக மாற்றியது. அதே அறிவுதான் பின்னால நான்கு சக்கர வாகனமாக மாற்றியது. அதற்குள்ள தனக்கு தேவையான எல்லா வாய்ப்பு வசதிகளையும் வைத்து ட்ரெயினையும் உருவாக்கியது, ஆகாய விமானங்களையும் உருவாக்குகிறது, அண்டத்தை ஆய்வு செய்வதற்கான ராக்கெட்டையும் அதுவே உருவாக்குகிறது. ஆக எந்த ஒன்றையும் உருவாக்கக்கூடிய திறன் அறிவுக்கு இருக்கிறது. இனி அதே அறிவு சற்று நுணுகி சென்று பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மன அலைச்சூழலை குறைத்து கொண்டு போய் இருப்பு நிலையோடு இணைத்துக் கொண்டு நல்ல ஆழ்ந்து தவம் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய மன அலைச்சூழலை குறைத்து குறைத்து கொண்டு போய் இருப்பு நிலையினுடைய அந்த ஃப்ரீக்வன்சியோடு இணைக்கிற பொழுது அதே இயக்கங்களை அகக்காட்சியாக காணக்கூடிய, பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்களை எல்லாம் அகக்காட்சியாக காணக்கூடிய திறனையும் பெறுகிறது. அதே அகக்காட்சியாக பார்த்த அதே நிகழ்வை பெரிய பெரிய கேமராக்களை செய்து கொண்டு அதன் மூலமாக காணக்கூடிய அறிவையும் பெறுகிறது. மனிதனுடைய அறிவுக்கு அளவே இல்லை. இன்னும் சற்று ஆழமாக சிந்திச்சோன்னா, இருப்பும் அவன்தான், இயக்கமும் அவனுக்குள்ளே பார்க்கலாம். பாருங்க, இயங்கிக் கொண்டிருக்கிற மனிதன் நல்ல தவத்துல நுண்ணிய நிலையில இருப்பு நிலையோடு தன்னை இணைத்துக் கொண்டு இயக்கமற்ற நிலைக்கு செல்லுகிறான். மகரிஷி போன்றவர்களை அளவீடுகள் செய்து பார்த்தபோது மைண்ட் ஃப்ரீக்வன்சி ஜீரோ நிலைக்கு வந்தது வரையும் நாம பார்க்கிறோம். அப்ப மிக அந்த நுண்ணிய நிலைக்கு சென்று தன்னை இருப்போடு இணைத்துக் கொள்ளக்கூடிய திறனும் மனிதனுக்கு. இயக்கத்தினுடைய உச்சியிலே இருக்கிறான், இயக்கமே அற்ற நிலையிலேயே இருக்கிறான். இன்னும் கூட நுணுகி நம்ம பார்த்தோம்னா, தன்னுடைய இயக்கங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு ஆதிக்கு சமமான சமாதி நிலையிலையும் அமர்கிறான். ஜீவ சமாதி நிலையிலையும் அமர்ந்து விடுகிறான். இயக்கம் வேண்டாம்னு நினைக்கிற பொழுது இப்படி தான் நினைத்த நிலைக்கு தன்னை கொண்டு செல்லக்கூடிய திறன் யாருக்கு இருக்கும்னு கேட்டா, யார் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார்களோ அவர்களால் மட்டுமே உருவாக்கப்பட்ட பொருளை அகக்காட்சியாக பார்க்க முடியும். யார் இது இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உருவாக்கினார்களோ, யார் இந்த அண்டங்களை எல்லாம் உருவாக்குகிறார்களோ, அவர்களால் மட்டும்தான் உருவாக்கின பொருளினுடைய தன்மைகளை தான் அகமாக பார்க்க முடியும். அத்தனையும் அறிவுதான் உருவாக்கியது. ஆகவேதான் அறிவு தன்னுடைய நுண்ணிய நிலையில அது அத்தனையும் காணக்கூடியதாக இருக்கு. இந்த மனிதனுடைய இந்த இயக்கத்தை தான் மகான்கள் பார்க்கின்ற பொழுது அத்வைதமாகவும்
துவைதமாகவும் விசிஷ்டாத்வைதமாகவும் பார்த்தான். அறிவு கட்டிய இந்த உடலை ஒன்றாக பார்க்கின்ற பொழுது அது துவைதமாகவும், அது இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒன்றாக அத்வைதமாக பார்த்தவர்கள் உயிர் உடலை உயிர் தனியாக போய்விட்டா உடலுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிற பொழுது டைனமிக் போர்ஸாக அந்த இருப்பாற்றல் இயக்காற்றலாக மாறுகிற பொழுது இந்த துவைதமாகவும் அதுவே புலன் வழியாக செயல்பட்டு பல்வேறு இயக்க நிலைகள்ல செயல்படுகிற பொழுது அதை விசிஷ்டாத்வைதமும் பார்த்தான். இதுதான் சச்சித் ஆனந்தம்னா சத்தாகிய உயிர் இருப்பு இறை சித்தாக உயிராக மலர்ந்து அனந்தமாக செயல்பட்டதுன்னு சொன்னான். அல்லது இருப்பு நிலை சுழலலை விரிவலைன்னு சொன்னான். இப்படி எல்லா இயக்கமும் பிரபஞ்சத்துல என்ன இருக்கிறதோ அத்தனை இயக்கமும் இவனுக்குள்ளே. மனிதன் தன்னுடைய உடல் கருவிகளுக்கு உபகருவிகளை கண்டுபிடித்தான். ஓர் 1000 கோடி உறுப்புகளை கொண்டு இந்த உடல் இயக்க ஒரு செயல்பட்டிருக்கலாம், செய்யப்பட்டிருக்கலாம். இதை போல பல்வேறு இயந்திரங்களை இந்த மனிதனும் உருவாக்குகிறான். எப்படி இது சாத்தியப்படுகிறது? இந்த இயந்திரத்தை உருவாக்கிய அறிவுதான் இவனுக்குள் இருக்கிறது என்றால் அது எதையும் செய்யும், லோகத்தையும் செய்யக்கூடிய திறன் அவனுக்குள்ள இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு இடத்திலையும் நுணுகி பார்த்தா ஆக்குள்ள ஆக்கக்கூடிய திறன் மனித அறிவுக்கும், எப்படி இறை அறிவு அந்த பேரறிவு தனக்குள் தான் இருக்கிற, அல்லது பேரறிவே அனைத்தையும் ஆக்கி கொண்டு வந்தது, அதே அறிவு தான் இவனுக்குள்ளும் இருக்கிறதுனால அது விரிந்து நின்று பல்வேறு இயக்கங்களை செய்ய முடிகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். தன்னுடைய உடல் இயக்கங்களுக்குள்ள என்னென்னலாம் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் லெவல்ல அப்படி பார்த்தீங்கன்னா பம்பிங் மிஷின் இருக்கும், ஹீட்டிங் மிஷின் இருக்கும், ஏர் சர்க்குலேட்டிங் சிஸ்டம் இருக்கும், பிளட் சர்க்குலேட்டிங் சிஸ்டம் இருக்கும், மெம்மரி சிஸ்டம் இருக்கும், டைஜஷன் சிஸ்டம் இருக்கும், எஃப்ளூயன்ட் சிஸ்டம் இருக்கும். இந்த எல்லா சிஸ்டமும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறது. அதே சிஸ்டங்களை தான் அவன் தொழிற்சாலைகளிலையும் உருவாக்கும். அப்ப அங்கே அண்டத்தில் இருப்பதனாலதான் அது பிண்டத்திலும் இருக்கிறது, பிண்டத்தில் இருப்பதனாலதான் அது இந்த பிரபஞ்சத்திலையும் அதே சிஸ்டங்களை மனிதன் உருவாக்கும். இன்னும் கூட ஆழ்ந்து நீங்க சென்று பார்த்தீங்கன்னா எத்தனையோ இந்த உடல் கருவிகளுக்கு உபகருவிகளை கண்டுபிடித்த மனிதன் சில நேரத்துல இந்த உடலை போன்ற உருவமுள்ளவைகளையும் உருவாக்கி விடுகிறான், ரோபோ போன்றவைகளை உருவாக்குகிறான். இன்னும் கூட நம்முடைய ஆராய்ச்சியில குளோனிங் போன்ற விஷயங்களையும் கொண்டு வந்தார்கள். ஒரு மனிதனுடைய செல்லை வைத்துக் கொண்டு ஒரே ஒரு செல்லை எடுத்து அந்த மனிதனை உருவாக்கி விட முடியும் என்ற நிலைக்கெல்லாம் விஞ்ஞானம் உயர்ந்து வந்தது. அதுல நிறைய பிரச்சனைகள் உருவாகிவிடும் என்பதற்காக அதை நிறுத்தி வைத்தான். அந்த அளவுக்கு சொல்லுங்க, இறையினுடைய மொத்த அம்சத்திற்கு சொந்தக்காரன், இறையினுடைய மொத்த ஆற்றலுக்கு சொந்தக்காரன். ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறானா பயன்படுத்தவில்லையா என்பது அடுத்த பிரபஞ்ச இந்த பஞ்சபூதங்களோடு இணையும் திறன் படைத்தவனாக இருக்கிறான். லாகத்திலையும் அவனுக்கு அதாவது நான் சொன்ன எந்த ஒன்றையும் ஆக்கும் திறன், கோயிலை கட்டினது அறிவு, சிலைகளை வைத்தது அறிவு, மந்திர எந்திர தந்திரங்களை உருவாக்கியது அறிவு, அதை வழிபட்டதும் அறிவுதான். யாருடைய அறிவு? மனிதனுடைய அறிவுதான். அப்ப இறை அறிவுதான் அவனுக்குள்ள இருக்குமானால் அதுவே தன்னுடைய மூலத்தை வழிபடுவதற்காக அது ஏற்பாடு செய்து கொள்ளுகிறது. சில நேரத்துல தனக்குள்ள அதை காண்பதற்கு சிரமம் இருக்கின்ற பொழுது அதை வெளியிலே காண துடிக்கின்றது. அதற்கு தகுந்தார் போல்
அது ஆங்காங்கே தனக்கு தேவையானவைகளை ஏற்படுத்தி கொண்டே அதற்கு தகுந்தாற் போல் அது வழிபாடுகளை அமைத்துக் கொண்டது. வழிபட்டதும் அறிவுதான், அமைத்ததும் அறிவுதான். அதனால தான் மகரிஷி நாங்க எங்கே யார் எப்பொழுது எவரை வழிபட்டாலும் அவரவர் அறிவைத்தான் வழிபடுகிறோம். அவ்வளவு அற்புதம் இது. இவ்வளவுதான் ஆக்குகிறான்னு கேட்ட எல்லா பொருளையும் அதுதான். இங்க நீங்க காணுகிற எல்லா பொருட்களும் அறிவினுடைய சொரூபம் தான். பாருங்க, ஒரு மாதுளம் பழத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதுளம் பழத்துக்குள்ள அப்படியே மேல கடினமான ஓடு இருக்கும், உள்ள சின்ன சின்ன தகடுகளை எல்லாம் செய்து வைக்கும், அதுல நடுவில் சிறு சிறு குழிகளை உருவாக்கி முத்துக்களை போல பொறுக்கி அடிக்கிருக்கும். இதெல்லாம் அறிவில்லாதவனால சாத்தியமானு கேட்டா இல்லவே இல்லை. அப்ப அதற்குள்ளும் அறிவு இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்னையும் இந்த பிரபஞ்சத்துல தன்னை மாற்றி கொண்டு வந்ததெல்லாம் அறிவுதான். அதற்கு அகமாக இருந்ததும் அறிவுதான். அதன் இயக்கங்களை உருவாக்குவதும் அறிவுதான். ஆக மனிதனை இயக்குவதும் அறிவுதான். பாருங்க, அணு முதல் அண்டவரை, ஒரு அணு இருக்கிறது, அணுவுக்குள்ளே எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்கு, ஒன்னொன்னும் அது தனித்தனி ஆர்பிட்ல சுத்தணும். எலக்ட்ரான் எலக்ட்ரானுடைய ஆர்பிட்ல சுத்தணும், புரோட்டான் புரோட்டானுடைய ஆர்பிட்ல சுத்தணும், நியூட்ரான் நியூட்ரானுடைய ஆர்பிட்ல சுத்தணும். அது வேகம் குறைஞ்சா அது கருந்துளையாக மாறணும் என்ற பிளானிங் இருக்கு. பாருங்க அந்த நியதி யாரால இந்த உலகத்துல பிளான் பண்ண முடியும்னு கேட்டா ஒன்லி ஃபார் த நாலேஜ், அறிவால மட்டும்தான். அப்ப ஒரு அணுவுக்குள்ளேயே அந்த பிளானிங் இருக்கிறது. ஒரு சூரிய குடும்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மகரிஷி சொல்லாங்க ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி தத்துவம் இருக்கிறதுனா, துல்லிய சமதளை சீர்மை தத்துவத்தின் அடிப்படையில அது அமைக்கப்பட்டிருக்கிறதுனா. அதே தான் அணுவுக்குள்ளே இருந்தது, இருக்கிறதுலயே அந்த கருந்துளை தான் வெயிட்டு, அதை விட நியூட்ரான் கொஞ்சம் வெயிட் குறைவு, அதை விட கொஞ்சம் வெயிட் குறைஞ்சது புரோட்டான், எலக்ட்ரான் மிக மிக வெயிட் குறைஞ்சது, அதனால அது வேகமாக. அதே போல நீங்க சூரிய குடும்பத்திலையும் பார்க்கலாம், அதே சிஸ்டத்தை அது ஃபார்ம். சூரியனை மையமாக வைத்துக் கொண்டு நீங்க புதன் சாலிட், சுக்கிரன் சாலிட், இந்த பூமி செமி சாலிட், செவ்வாய் செமி சாலிட், அதுக்கு அடுத்தவரெல்லாம் வெயிட் கூடின காற்று, வெயிட் குறைந்த காற்று, அப்படியே காற்று தான். இப்படி அந்த கோள்கள் அமைக்கப்பட்டிருக்கிற விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இப்படி எல்லாவற்றிலையும் அறிவினுடைய சிஸ்டம் இருக்கும். அப்ப அத்தனையும் இந்த பெரண்ட பெருவெளியில இருக்கக்கூடிய அறிவு தான் தன்னை மாற்றிக்கொண்டு ஆற்றலை பயன்படுத்தி, அததான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்யறாங்க, அறிவும் ஆற்றலும் தான் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று அந்த மூன்று நிலைகளை சொல்லுகிற பொழுது, இப்ப அழிக்கணும் இந்த பூமியில, பாருங்க இந்த பூமியில நிறைய அராஜகம் அதிகமாகி போச்சு, அறிவு நினைக்குது தன்னை ரீஃபார்ம் பண்ணிக்கணும்னு, இந்த பூமியை பிடிச்சு ஒரு உழுக்குலுக்குன்னா கொஞ்சம் பேரை சரி பண்ணிடலாம் நினைக்குதுன்னா, உழுக்கிறது ஆற்றலை கொண்டுதான். பாருங்க உடனே அறிவுக்குடைய ஒரு செயல் அழித்தல் அப்படின்னு வச்சுப்போம், அது யாரை துணை கொண்டு அழிக்க முடியும், ஆற்றலை குலை கொண்டு. இங்க அறிவை சிவம் என கொண்டால் ஆற்றலை சக்தி என கொண்டார்கள். எனவே சிவனுரை சக்தியாக வைத்து அழிக்கும் கடவுளா காடும். அத காத்தல் என்று வருகின்ற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அறிவுக்கு காக்கக்கூடிய திறன் உண்டு, அறிவுதான். ஆனா இங்க காக்குறதுன்னா இந்த உடல், இங்க வாழக்கூடிய ஜீவன்களுக்கு எல்லாம் எது வேணும்னு கேட்டா தானியங்கள் வேணும். தானியங்களை கொண்டுதான் இந்த ஜீவராசிகள் வாழ முடியும், இந்த உடலை பாதுகாக்க முடியும் என்பதற்காக இந்த தானியங்களுக்கெல்லாம் நம்மால் ஒரு அதிபதி வச்சிருக்கோம், அது லட்சுமி. அதனால திருமாலுரை லட்சுமியாக வைத்தான். அறிவினுடைய இரண்டாவது இயக்கம், இன்னொரு இயக்கம் இருக்கிறது, ஆக்கல் என்ற ஒரு இயக்கம். பாருங்க இந்த உலகத்துல பிரம்மத்திலிருந்துதான் அனைத்து வருகிறது, ஆகவே அது பிரம்மாண்டம். அரு அது பேரறிவு. அந்த பேரறிவோடு இந்த சிற்றறிவை கொண்டு யாரெல்லாம் இணைக்கிறாங்க, சிற்றறிவு எது, நமக்கு இங்க ஒரு கல்விக்கு ஒரு அதிபதி வச்சா சரஸ்வதி,
இந்த பேரறிவோ சித்தறிவோ நம்முடைய மனலட்சுமலை குறைத்து கொண்டு பேரறிவோட இணைகின்ற பொழுது அதற்கு விடை கிடைக்குதுன்னு சொல்றோம். அதான் இந்த பேரறிவோட இந்த சித்தறிவு இணைகின்ற பொழுதெல்லாம் புதியன உருவாகி கொண்டே இருக்கும். அதான் நமக்கு கிடைக்குது, பிரபஞ்சத்திலிருந்து வருது அப்படின்னு சொல்லுவான். ஒன்றுமே இல்லை, இவனுடைய அறிவை அதோட இணைச்சான். இந்த ரெண்டை இணைகிற பொழுதெல்லாம் இது நடந்து கொண்டே இருக்கும். அப்ப அறிவினுடைய மூன்று செயல்களை மும்மூர்த்திகளாக நம்மால் வடிவம் எல்லாம் இங்க அதுதான். அப்ப அத்தனை செயலுக்கும் பாத்தீங்கன்னா தன்னை மாற்றிக்கொண்டு வந்தது அறிவு, லாபமாக இருக்கிறது அறிவு, ஒரு மாதுளம் பழத்துக்குள்ளேயும் அதான் இருக்கு. ஆரஞ்சு பழத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஆரஞ்சும் 11 சொலை 10¾ சொலைதான் வச்சிருக்கும். அதுல அந்த கடைசி சொலைய பாத்தீங்கன்னா கடைசியில அந்த சாரும் சோறும் இருக்காது, சதை இருக்கா, அப்படி லேச தொங்கிட்டு இருக்கும், நடுவுல ஒரு போல் இருக்கும். அந்த ஆரஞ்சுடைய கலரே நமக்கு அப்படி ரசிக்க தோணும். அப்படி அத எதுக்கு அப்படி வச்சிருக்குன்னு கேட்டா அதை ஓபன் பண்ணி எடுக்கிற பொழுது நம்மளுக்கு எடுக்கிற போது கிழிச்சிருவானா, அது கிளியா அந்த சொலை எடுப்பதற்கு அதற்குள் இருக்கக்கூடிய அறிவு அவ்வளவு அழகா சிஸ்டம் பண்ணிருக்கும். அவ்வளவு எதுக்கு நம்முடைய திருநெல்வேலியில நம்முடைய குற்றாலத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா ரம்டான் அப்படின்னு ஒரு பழம் இருக்கும், மேல பார்த்தா அப்படியே அட்டைப்பூச்சி மாதிரி இருக்கும், உடைச்சா உள்ள அப்படியே வெள்ள வெளேன்னு ஒரு அழகான பழம் இருக்கும், அப்படி வலுவலுன்னு இருக்கும். அப்படி எடுத்து வாயில போட்டாச்சுன்னா அது கொஞ்ச நேரமாக அதை பிடிக்கிறதுக்கு வாய் பிடி பல்ல பிடிக்கிறது, நடுவில் ஒரு விதை இருக்கும், எத்தனை அற்புதம். அதுக்கு கூட இன்னொன்னு இருக்கும், மங்குஸ்தான் அப்படின்ட்டு, அதுவும் அதே போலதான். இப்படி ஒன்னொன்னுக்குள்ளே நீங்க நுழைஞ்சி பாத்தீங்கன்னா அறிவினுடைய ஆட்சியை நீங்க எல்லாத்துக்குள்ள பார்க்கலாம். அப்படி சின்ன சின்ன விஷயங்களிலையும் பார்க்கலாம், இந்த மனித உடல்லையும் பார்க்கலாம் இல்லையா. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிஸ்டத்தை எடுத்து பாருங்க, நம்முடைய டைஜஷன் சிஸ்டம், ரியாக்ஷன் சிஸ்டம் பாருங்க, என்னெல்லாம் எப்படியெல்லாம் போட்டாலும் அதெல்லாவற்றையும் அரைச்சி உடலாக்கி மிச்சத்தை கழிவாக்கி அதுல இருக்கக்கூடிய சுத்த பொருளை எடுத்து உயிராக்கி அற்புத நிகழ்வுகளை நடக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய இங்க எத்தனை சிஸ்டத்தை அமைச்சு வச்சிருக்கு நான் சொன்னேன், அத்தனை சிஸ்டங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி ஒரு இண்டஸ்ட்ரி போல இயக்கணுமானா அறிவில்லான்னா முடியும். அப்ப அறிவுதான் இங்க எதையாக இருக்கிறது, எனக்கு எத்தனை நிகழ்வுகளும் அதுதான் நடத்துகிறது. அப்ப நான் யார் இப்படி, நீங்க ஒவ்வொரு இடத்திலையும் நம்முடைய அந்த நிகழ்வுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அறிவுதான் தெரியும். இது ஒரே ஒரு இடத்துல மட்டுமல்ல, பாருங்க இந்த பிரபஞ்சத்தில் நீங்க காணக்கூடிய காட்சி எல்லாமே அறிவினுடைய காட்சி தான். மனித உடலும் அதேதான், எல்லாமே நாம் பார்க்கலாம். அறிவு என்பது இவ்வுலகத்துல ஒரு தனிப்பொருளாக கிடைக்கவில்லை, அது இங்குள்ள மரம் செடிகளோடு பின்னி கிடக்கிறது, கடல் நீரோடு கரைந்து கிடக்கிறது, மண்ணிலும் மலையிலும் புதையுண்டு கிடக்கிறது, காற்றோடு காற்றாய் கலந்து வீசுகின்றது, ஒளியோடு ஒளியாக மின்னி கதிரவனின் வெப்பச்சுடரிலும் நிலவின் குளிர்ந்த ஒளியிலும் விண்மீன்களின் மினிமினிக்கொளியிலும் பொருந்தி இருக்கிறது. சிறிதாகவும் பெரிதாகவும் மனந்தும் மனவாமலும் இருக்கின்ற உலகத்து பூக்களில் எல்லாம் அறிவு சிரித்து கிடக்கின்றது. ஊர்ந்து செல்லுகின்ற நத்தையின் கூடுகள், உயர்ந்து நிற்கும் எறும்பு புற்றுகள் மற்றும் நிலத்தின் சந்து பொந்துகளிலும் அறிவு உட்பகுந்து கொண்டுள்ளது. கடல் நீரிலும் நீந்தி தெரியும் 11,000 கோடி மீன்களிலும் அந்நீருக்கடியில் படிந்திருக்கும் பவள பாறைகளிலும் முத்து சிப்பிகளிலும் இவற்றிலெல்லாம் அறிவு நேர்கொண்டு காணும். குழந்தையின் புருவமும் கண்களும் காதும் காது மடல்களும் வாயும் நாக்கும் மூக்கும் உதடும் தாடையும் அறிவின் உருவங்களே. நம் உடல் தசையும் அதன் அமைப்பும் நரம்பும் இரத்தமும் எலும்பும் மஜ்ஜையும் தோலும் துளிர்ப்பும் வியர்மையும் துப்பும் எச்சிலும் எச்சிலும் அறிவு கரைந்துள்ளது. பற்களின் பளிச்சென சிரிக்கும் சிரிப்பும் அறிவுதான். வானொடு வானாய் முகிலொடு முகிலாய் உலகி திரிந்தும் இயற்கை தன் கைவண்ணத்தில் ஒளிரும் அறிவு. பறவையும் பறவையின் இறகும் குயிலும் குயிலின் குரலும் மயிலும் மயிலின் தோகையும் வண்ணத்து பூச்சியின் இறகும் அழகு.
மானின் கொம்பும் யானையின் தந்தமும் கிளியின் மூக்கும் அதன் பசுமையும் காக்கையின் கருமையும் அறிவு தன் கைவண்ணத்தை காட்டியுள்ளது. மனித உடல் அமைப்பிலிருந்து ஆரம்பிச்சு இந்த பிரபஞ்சத்துல நாம காணக்கூடிய எல்லாவற்றிலையும் அறிவுதான் அனைத்தும் ஆகி இருக்கிறது. ஆக இந்த மனிதன் வேறு யாரும் இல்லை, அறிவினுடைய சொரூபந்தான். அவனே அறிவாகத்தான் காட்சி தருகிறான் என்பதைத்தான் நம்ம அப்ப ஆக்கக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்தது பாத்தீங்கன்னா காக்கிறதும் இவனுக்கு தான். இப்ப ஒண்ணுமே இல்லை, நாம செய்யறோம் ஒரு உணவு, அந்த உணவு மீந்து போச்சுன்னா உடனே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறோம். ஆனா இந்த காக்கிற குணம் மனிதனுக்கு மட்டும் இல்ல, வேற சில ஜீவராசிகள்ட்டையும் நான் பாக்குறேன். எறும்பு கூட தன்னுடைய உணவை எடுத்து கொண்டு வைத்துக் கொள்ளலாம், சில எலிகளுக்கு கூட அந்த பழக்கம். ஆனா ஆக்குறத பாத்தீங்கன்னா எந்த உணவுப் பொருளை தயாரிக்கிறதாக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றை உருவாக்குவதாக இருந்தாலும் அது மனிதன்கிட்ட மட்டுமே அதிகமாக காணும். ஆனா அடுத்தது ஒன்று இருக்கிறது பாருங்க, அழிக்கிற தன்மை. மனிதன் மனித அறிவு இன்னைக்கு அழிவினுடைய உச்சியிலே இருக்கிறது. அணுக்குண்டுகளை செய்து வைத்திருக்கிறது, ஏவுகணைகளை செய்து வைத்திருக்கிறோம், வெடிக்குண்டுகளை செய்து வைத்திருக்கிறோம், பல பூச்சி மருந்துகளை செய்து வைத்திருக்கிறோம். இப்படி எண்ணிறந்த அழிவு கருவிகளை மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிறான். இப்படி உருவாக்கி வைத்தவையில் தன்னை அழித்து விடுகிற போது அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிகளையும் அவனே தேடுகிறான். அவனேதான் காக்குறான், அவனேதான் அழிக்கிறான். அழிவிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்குரியதையும் அவனே உருவாக்குகிறான். பாருங்க, ஒரு காலத்துல நம்ம இதெல்லாம் இறைவன் தான் நம்ம இயற்கை தான் இதெல்லாம் நடத்துகிறது என்று நினைத்தோம். இயற்கையினுடைய சீற்றங்களால பூகம்பங்களை கொண்டு சுனாமிகளை கொண்டு வேறு பல விஷயங்களை கொண்டு இயற்கை அழித்துக் கொண்டிருக்கு. இப்ப அதே அறிவு தானே மனிதனாக வந்திருக்கிறது, மனிதனும் இதெல்லாம் செய்கிறோம். அப்ப ஆக்கக்கூடியவனாகவும் காக்கக்கூடியவனாகவும் அழிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அப்ப அறிவுதான் அனைத்தும் ஆகியதுங்கிறத நாம மட்டும் சொல்லல, பல்வேறு மகான்களும் இதற்கு நமக்கு பல வழிகள்ல விளக்குறாங்க. இந்த வெளிதான், வெளியிலிருந்து எப்படி ஒன்னொன்று எழுச்சிப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய நம்முடைய திருமூலர் இப்பவே நான் சொல்லுவேன், உருவம் இல்லாத ஒன்றுக்கு எப்படி உருவம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா முடியும்னு சொல்றான். உருவண்டி நின்று உருவம் புனைக்கும் திருமூலர் சொல்றான். கருவண்டி நின்று கருதானாகும் மறுவண்டி நின்ற மாய பிரானை உருவண்டி நின்று காண ஒண்ணாதானே. பாருங்க, உருவமே உருவம் இல்லாதவன் தான் உருவமாக வந்தான். அறிவுக்கு உருவம் இல்ல, ஆனால் அது எல்லா உருவங்களையும் எடுத்து திறன் படைத்ததாக இருக்கு. கருவன் என்று கருதான் ஆகும், அதுக்கு கரு கிடையாது, அது ஆதி அனாதி, ஆனா எல்லாவற்றுக்குள்ளும் அதுவே கருவாக அமைந்தது. மறுவண்டி நின்ற மாயப்பிரானே, சிறிது கூட குற்றமில்லாத அந்த தூய அறிவை யாரை கொண்டு நீ காண்பதுன்னு கேட்டான். குருவின் துணை இல்லாம காண முடியாது அப்படின்ட்டான். அப்ப இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாக போனா, அறிவு வடிவென்று அறியாத என்னை, அவன் சொல்றான் நான் அறிவினுடைய வடிவன் தான் அறியவில்லை, அறிவு வடிவென்று அருள் செய்தான் நந்தி, என்னுடைய குருநாதர் நந்தி, நீ அறிவினுடைய சொரூபந்தான் எனக்கு சொன்னா அறிவு வடிவென்று அருளால் அறிந்தே. அவன் சொல்றான் அத நான் என்னுடைய நுண்ணிய நிலையில தவத்துல போய் என்னுடைய அருளை கொண்டு நானே அறிந்து அறிவு வடிவென்று அறிந்திருந்தேனே, நான் அறிவினுடைய வடிவம் என்பதை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றான். இதுதான் நமக்கு நம்முடைய பாரதியார் சொல்லுகிற பொழுது, ஆத்திச்சூடி இளம்பிறையணிந்து மௌனத்திருக்கும் முழுவன் மேனியான்
கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன். மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன். இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது. பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதனுள் ஒளியுறும் அறிவாம். அந்நிலை கண்டோர் அல்லலை அகற்றினர். அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வெய்துவோம். சொல்றான் நம்முடைய உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு கிடக்கிறவன், பார்க்கடல் மது இருக்கிறவர், மகமது நபிக்கு அருள் புரிந்தவர், இயேசுவின் தந்தை, நாம இப்படி எல்லாம் பல பெயர்களை சொல்லி அழைப்பதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டான். அதற்குள்ள இருக்கக்கூடிய அறிவைத்தான் என்று பாரதி நமக்கு சொல்லுறோம். ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகள் அவன் சொல்றான். பல்லாயிரம் வேதம் அறிவென்றோ தெய்வம் உண்டாமனில் கேளீரோ. மாடனை காடனை வேடனை போற்றி மயக்கும் மதியிலிகால் எதனோடோ நின்றோங்கும் அறிவு ஒன்றோ தெய்வம் என்று. இப்ப எனக்கு நிறைய டவுட் இருந்துகிட்டே இருந்து அருவம் எப்படி உருவமாச்சு, அருவுருவம் மனிதனிடம், மனிதன் தெய்வம்னா இவனுக்கு அருவம் உருவம் எல்லாம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. அப்ப நான் அப்படி மெல்ல அப்படி மா காலை வேளையில ஏழி மார்னிங்ல தவம் செய்து கொண்டிருக்கிற போது இந்த சிந்தனைக்குள்ள போனேன். அப்ப எனக்கு ஒன்று ஒரு விஷயம் தெளிவுபடுகிறது. நாம் உருவத்தோடு இருக்கிறோம், இறந்து போய்விட்டால் நாம் அருவம். அருவம் உருவமாக காணுமான்னு கேட்டா சில பேர் காணும்னு சொல்றாங்க. இப்ப மகரிஷியே நமக்கு அதை சொல்லுகிறார். பாருங்க, ஒரு இரவுல வெளியில திண்ணையில படுத்திருந்தேன், பௌர்ணமி இரவு, திடீர்னு என் பக்கத்தில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது, கண்களை திறந்து பார்க்கின்றேன், வள்ளல் பெருந்தகை என்னிலிருந்து ஒரு அடி தூரத்தில், அந்த வார்த்தையை கவனிங்க, கண்களை நான் திறந்து பார்க்கின்றேன் என்னிலிருந்து ஒரு அடி தூரத்தில், அப்படியே தன்னுடைய வெள்ளை ஆடை மூடிக்கொண்டு இரு அவருடைய உருவம் எனக்கு காட்சியாகிறது. அதோடு அது பேசுகிறது, உன்னோடு 10 ஆண்டுகள் நான் தங்கி இருக்க போகின்றேன், இப்போதைக்கு நீ யாரிடம் சொல்ல வேண்டாம். ஆனா அவர் அருவமாக இருக்கின்றார், உருவமாக அவர் காட்சி கொடுக்கின்றார். அப்ப மனிதனுக்கு மனித அறிவு உருவத்திலையும் இரு காமிக்கிறது, அரூபமாகவும் நிற்கிறது. அரூபத்தில் இருந்து கொண்டு அது பல செயல்களை ஆற்றும்னு சொல்லி மகரிஷியும் வள்ளலாறு நமக்கு அடிச்சல் இருக்காங்க. இன்று நான் ஓருடலில் இருக்கிறேன், நாளை வாங்காந்த களத்தில் கலந்திருப்பேன், என்னுடைய பணிகள் யாரெல்லாம் எடுத்து செய்வார்களோ அவர்களுடைய ஒவ்வொருவர்களுடைய உடலிலும் ஊடுருவியிருப்பேன்னு சொல்றேன். அப்ப அரூபமாகவும் ரூபமாகவும் அருவுருவமாகவும் கூட முடிகிறது. இப்படி இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களை கூட இயற்கையில எல்லாரும் வழிபட்டது இந்த பஞ்சபூதங்களை தான். அந்த பஞ்சபூதங்களை கூட தன்வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய திறன் மனிதன். பாத்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் கொஞ்ச நாள் அப்படியே தனக்குள்ள நெருப்புல இறங்கணும்னு தன்னுடைய மனதை தன்னுடைய அறிவை நெருப்பினுடைய அறிவோடு இணைத்துக் கொண்டு விடுகிறான். பூ மிதிக்கிறேன்னு சொல்லி நெருப்புல இறங்கி போறான். இன்னும் சிலர் நீங்க பாத்தீங்கன்னா நீர்ல மிதந்துட்டு கிடப்பான். எங்க ஊர்ல எல்லாம் ஒரு மாஸ்டர் இருந்தார், அவரு 1 மணி நேரம் எல்லாம் நீர்ல மிதப்பார். இன்னும் சில பேர் நம்ம காட்டுல பறக்கிறான். நமக்கு நிறைய யோகா மையங்கள் எல்லாம் கூட இந்த ஹப்பாவது ஒண்ணு உண்டு. அதை தாண்டி சமீபத்துல போன ஆண்டுகள்ல ஒரு பையனே வந்து அப்படி மேல பறந்தே காமிச்சான். சோ அப்ப அது மட்டும் இல்லாம தனக்குள்ளால சென்று தன்னுடைய நுண்ணிய நிலையில அப்படியே நீங்க நல்ல ஆழ்ந்த தவத்துல உள்ள செல்லுகிற பொழுதே உங்களுடைய மூளைக்கோ வாயோ பேசாத நிலையில கூட
உங்களுடைய அருட்பேராற்றல் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா பேசுவதை நீங்கள் கேட்கலாம், உள்ள உள்ள ஒலிகளையும் கேட்கலாம். இன்னும் நீங்க மனம் விரிந்து நுண்ணிய நிலையில பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பரா பரோகரி பச்சேந்தி போன்ற ஒலிகளையும் கேட்க முடியும் அசரீரியாக. இப்படி அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் நான் அசரீரியாக என்னுள் இறைவன் சொன்னான் அப்படின்னு சொல்றேன். இப்படிக்கே எத்தனையோ விஷயங்களை கேட்க முடியும். அது மட்டுமா நம்மவர்கள் செய்தார்கள், தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய உயிரை ஒரு இடத்துல உடலை ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இன்னொரு உடலுக்குள்ள புகுந்து அந்த உடலுக்குள் என்ன நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் காணக்கூடிய நிலைகளை எல்லாம் கூட பெற்றிருந்தான். இன்னும் எத்தனை சிறப்புகளுக்கு இந்த மனிதன், எத்தனை அற்புதங்களுக்கு சொந்தக்காரன் அப்படி நினைச்சு நினைச்சு பார்க்க பார்க்க இந்த மனிதன் அறிவினுடைய சொரூபம் இவனே அனைத்துமாக இருக்கிறான். அப்ப இவனால பிரபஞ்ச வரை விரிந்து நிற்க முடியும், ஒரு புள்ளியில குறுகி நிற்கவும் முடியும், எல்லா விஷயங்கள்லையும் இவன் உயர்ந்து நிற்கின்றான். பாருங்க, பத்திரகிரியாருடைய ஒரு கவி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆர் என்று கேட்டதுவும் அறிவு வந்து நின்றதுவும் பார் என்று சொன்னதுவும் பகுத்தறிவது எக்காலம்னு கேட்ட. யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து நீ யாருன்னு கேட்டா என்ன தெரியலையா அப்படின்னு கேட்ட, யாரு கேட்டதுன்னு சொன்னான், உனக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு தான் வந்திருக்கிறேன்னு எப்படி தெரிந்து கொள்ள, பார் உள்ள பாரு பகுத்தறியின், நீ உள்ள பார்த்து உன்னுடைய அறிவு தான் நான் என்று தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறான். அவனே சொல்றான், பேரறிவிலே மனதை பேராமல் நிறுத்தி சொல்றான். உன்னுடைய அறிவை கொண்டு சுத்தவெளியினுடைய அறிவோடு இணைத்துக்க, அதான் தவம். பேரறிவிலே மனதை பேராமல் நிறுத்தி ஓர் அறிவிலே என்னாலும் கூண்டி நிற்பது எக்காலம் அப்படின்னு கேட்டான். ரெண்டு அறிவும் ஒரே அறிவாக நீ என்னைக்கு இணைஞ்சிறியோ அன்னைக்கு வந்த நோக்கம் நிறைவேற்று, அதுதான். அப்படி எல்லா இடத்துலயும் தவந்தான் கடைசியில பாருங்க. எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கிற பொழுதெல்லாம் சொன்னோம், அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே, என் இசை நின்றால் அடங்கிடும் உலகே. எழுது நான் பாருங்க, நான் அடிக்கடி நினைப்பேன், அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு எழுதி வச்சான். இல்ல இல்ல, இனி ஒரு விதி செய்வோம், அறிவின்றி ஓரணுவும் அசையாது. பாருங்க, எல்லா இயக்கத்திற்கும் எல்லாவற்றுக்குள்ளையும் இருக்கிறதும் அறிவு தான், எனக்குள்ள இருக்கிறதும் அறிவு தான். அப்ப இந்த மனிதன் தெய்வத்தினுடைய முழு வடிவம், தெய்வமே மனிதனாக வந்திருக்கிறது என்பதுல எந்த மாற்று கருத்தும் சொல்லவே முடியாது. மனிதன் என்பவன் இறைவனுடைய மறு உருவம் தான். இதை மனிதர்கள் அதை அறிந்து கொள்வதுலதான் இத்தனை சிக்கல்கள் இருக்கிறதே வெளிய வேறு எந்த வழிகள்ல நாம பார்த்தாலும் முழுக்க முழுக்க இதுதான். அதனாலதான் மகரிஷி தவம் நல்ல தவம் செஞ்சு புலன்களை நாம ஒடுக்கி இல்லையா. இந்த கவியை சொல்லி நான் இந்த சிந்தனையை நிறைவு செய்யிருக்கிறேன். மகரிஷியுடைய இந்த அற்புதமான கவி, அறிவுதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற, ஐம்புலனும் அமைதி பெறும் அருகுணமும் சீராம், அறிவு தன் விழிப்புணர்வு பிறளாத தெளிவில் ஐந்து பெரும் பழி செயல்கள் விளைய வழியேது, அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்தொடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே, அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடரேன். பிறகு அறிவு அறிவை கொண்டு கருவோட இணைத்து
உயிரோட இணைத்து தவம் செய்ய செய்ய ஐம்புலனும் அமைதி பெறும். இந்த புலன்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளரும். ஆறு குணமும் நம்முடைய தேவையை அறுக்கப்பட வேண்டிய ஆறு தீய குணங்களும் நம்மை விட்டு நீங்கும். அறிவு துரிய நிலை நிற்க நிற்க, அறிவு துரியாத நிலையில போய் நிற்க நிற்க நம்முடைய பிறவி தொடரையும் அதை அறுத்துரும். அப்ப ஒரு ஒரு ஸ்டெப்பா ஏறி ஏறி நாம கொண்டு வந்த வினைகளை எல்லாம் போக்கி சஞ்சித ஆகாமிய கர்மத்திலிருந்து விடுபட்டு நம்முடைய பிராரப்த கர்மங்களை தொலைத்து விட்டு கடைசியா நம்முடைய சஞ்சீத கர்மத்தையும் நீக்கிவிட்டு எங்கிருந்து இந்த அறிவு புறப்பட்டு நானாக வந்ததோ மீண்டும் இங்கிருந்து இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடியதற்கு அகமாக இருக்கக்கூடிய அறிவு அது அங்க போய் சேருவது வரையும் அது உறங்காது. அந்த பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதனாலதான் மனிதனே தெய்வம்தான். அதனுடைய மனிதன்கிட்ட எல்லா தெய்வத்தினுடைய குணங்களும் இருப்பதை பார்க்கிறோம். சில நேரத்தில் அவன்கிட்ட வேறு வேறு குணங்கள் வெளிப்படுவதற்கு காரணம் அவன் வந்த வழியில பல்வேறு பதிவுகளை பெற்று வந்ததுனால அவன்கிட்ட சின்ன சின்ன வேறுபாடுகள் ஏற்படுகிறது. அததான் இந்த கம்பன் அடிக்கடி சொல்லுவான், ஒரு மனிதன் எப்பொழுது தெய்வ நிலைக்கு உயர்கிறான்னு கேட்டான். கம்பன் மூணு பெண்களை காட்டுவான். ஒன்று கைகேகி, அவளுக்கு தன்னுடைய மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசை. தப்பு இல்ல, சரியான ஆசை. ஆனா தன்னுடைய மகன் நாட்டை ஆள வேண்டும் என்று அவள் கேட்டதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் மாற்றாண்டாயுடைய மகன் காற்றிற்கு போக வேண்டும் என்பது அவளை மிருகமாக காட்டியது. ஆனால் ராமனுடைய தாயோ கோசலை, அவள் வருகின்றாள், அவள் வெல்ல சொல்லுகிறாள், என் மகன் காற்றுக்கும் போக வேண்டாம், நாட்டையும் ஆள வேண்டாம், அவன் என் மகனா இருந்தா போதும்னா, இது ஒரு மனித பண்பு. ஆனால் இன்னொருத்தி இருக்கின்றாள் சுமித்திரை, லட்சுமணனை ஈன்ற தாய், அவள் வருகின்றாள், ராமன் காற்றுக்கு செல்வதாக கேள்விப்படுகின்றேன், ராமன் காற்றுக்கு புறப்படுவதற்கு முன்னே நீ புறப்படு லட்சுமணா என்று சொன்னாள். சொல்லிவிட்டு சொன்னாள், எந்தேனும் ராமன் இறந்து விட்டான் என்ற செய்தி என் காதுகளுக்கு எட்டுமானால் அதற்கு முன்னே லக்குவன் இறந்து விட்டான் என்ற செய்தி என் காதுகளை எட்ட வேண்டும் என்றார். உன்னை விட இந்த நாடு பெரிது, இந்த நாட்டினுடைய தலைமகன் ஆகிய ராமன் பெரியவன், அவனை காக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அதனால அவள் தெய்வ நிலைக்கு உயர்ந்து நிற்கிறான். அதுபோல நமக்குள்ள இந்த மூன்று குணமும் இருக்கும். இந்த எப்பொழுது இந்த நல்ல தவத்துல மனசு ஒன்றி உங்களுடைய அலைச்சூழலை குறைத்துக் கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது இந்த தெய்வீக குணம் வெளிப்படும். ஒரு குழந்தை தவறு செய்கின்றது, அந்த குழந்தையை நீங்கள் தூக்கி போட்டு அடிக்கின்ற பொழுது மிருகமாக, அந்த குழந்தைகளுக்கு வேண்டியவைகளை செய்து கொடுக்கின்ற பொழுது மனிதனாக, அதே குழந்தையை கொஞ்சுகின்ற பொழுது நீங்கள் தெய்வமாக மாறுகிறீர்கள் என்று. ஆக உங்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வ குணம், உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகம் வெளிப்பட வேண்டும். மனிதன் தெய்வ நிலைக்கு உயர்ந்திருக்கிறான் என்பது அப்பொழுதுதான் தெரியும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.